நம்ம செல்வி எங்கயோ வெளிநாட்டுக்கு படிக்க அனுப்ப போறியாமே ஆமாமா பிலிப்பைன்ஸ் டாக்டருக்கு படிக்க போற அவங்க பேத்தி அவ்வளவு தூரம் ஒரு பொம்பளை புள்ளைய தனியா படிக்க அனுப்புறேங்கிறியே உன்ன கொஞ்சம் கூட பயம் இல்லையா லிம்ரா மூலமா தான் போக போறா ஒரு பயம் கிடையாது தனித்தனி ஹாஸ்டல் வைஃபை ஃபெசிலிட்டி செக்யூரிட்டி கேமரான்னு ரொம்ப பாதுகாப்பா தான் இருக்க போறா எல்லாம் சரிதான் ஆனா இவட நாம் எப்படி பிரிஞ்சிருக்க போறோம் அதான் ஸ்மார்ட் போன் இருக்குல்ல நேரம் பார்த்துக்கலாம் நமக்கு பக்கத்திலேயே வச்சுக்கணும்னு நினைச்சா அவ வாழ்க்கையில எப்படி முன்னேற முடியும் அங்க சாப்பாடு எல்லாம் எப்படி இருக்குமோ லிம்ராவுக்கு சொந்தமான ஹாஸ்டல் மெஸ் இருக்கு தமிழ்நாட்டு சமையல்காரங்க நமக்கு பிடிச்ச சவுத் இந்தியன் ஃபுட் எல்லாம் கிடைக்கும் படிப்பெல்ல நல்லா சொல்லி தருவாங்களா இங்க விட நல்லா இருக்கும் எல்லாமே லேட்டஸ்டா சொல்லி தராங்க முக்கியமா எம்சிஏ ஸ்கிரீனிங் டெஸ்டுக்கு சென்னையிலேயே கோச்சிங் கொடுக்கறாங்க நம்ம செல்வியை நம்மள விட லிம்ரா நல்லா பாத்துக்குவாங்க எல்லாத்தையும் நல்லா விசாரிச்சிட்டல்ல நேர்லேயே போய் பார்த்து விசாரித்த போது லிம்ரா உடைய தகுதியும் அவங்க அர்ப்பணிப்போட செய்கிற சேவையும் என் எனக்கு தெரியாதா அன்பார்ந்த மாணவர்களே பெற்றோர்களே இந்த நிகழ்ச்சியை நீங்க அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க நானும் இந்த லிம்ரா நிறுவனத்தின் டைரக்டர் திரு முகமது கனி அவர்களும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறோம் இது ரொம்ப உபயோகமான நிகழ்ச்சி அற்புதமான நிகழ்ச்சி ஏனென்றால் வெளிநாடு சென்று மருத்துவம் படிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற மாணவர்களுக்கு அதை பற்றிய முழு விவரங்களையும் தெரிவிக்க வேண்டியது எங்களுடைய கடமை அந்த வகையிலே மருத்துவம் படிக்க எந்த நாட்டுக்கு போகலாம் அந்த நாட்டில் என்னென்ன வசதிகள் இருக்கின்றன என்பவைகளை நாங்கள் அடிக்கடி சொல்லிக்கொண்டே வருகிறோம் மருத்துவம் படிப்பதற்கு சிறந்த இடம் என்று நாங்கள் கூறினால் அது பிலிப்பைன்ஸாக தான் இருக்கும் ஏன் அங்கே போகிறோம் அப்படிங்கிறதுக்கு நிறைய காரணங்கள்லாம் சொல்லியிருக்கோம் அங்கே உள்ள சீதோஷ்ண நிலை நோயாளிகளுக்கு வருகின்ற வியாதியின் தன்மை இதெல்லாம் இந்தியாவை ஒத்து இருக்கிறது அதனால் ஒன்று ரெண்டாவது எக்கச்சக்கமாக ஃபீஸ் கிடையாது ஒரு பாமர மக்களும் கொடீஸ்வரங்க பரவாயில்ல எங்கே ஒன்றாலும் படிக்கலாம் ஆனால் சாதாரண குடும்பத்தை சேர்ந்த ஒரு மாணவனோ மாணவியோ டாக்டர் ஆகணுங்கிற ஆசை இருக்குது டாக்டர் ஆகணுங்கிற அந்த இன்டெலிஜென்ஸ் இருக்குது எல்லாம் இருந்தும் பொருளாதாரம் இல்லை என்ற ஒரே காரணத்திற்காக அதை அவர்கள் இழந்து விடக்கூடாது அதற்காக பிலிப்பைன்ஸில் ரொம்ப கம்மியாக தான் பணம் வாங்குகிறாங்க அந்த பணத்தை கூட நீங்கள் தவணை முறையில் கட்டலாம் அங்கே சாப்பிட்ற இடம் எப்படி இருக்குது உங்களுக்கு விருப்பப்பட்ட சாப்பாடாக அப்புறம் காலேஜ் எப்படி இருக்கு யூனிவர்சிட்டி எப்படி இருக்குது எல்லாம் என்னென்ன வசதிகள் இருக்குது அந்த யூனிவர்சிட்டியில் அந்த யூனிவர்சிட்டியில் படித்ததுக்கப்புறம் ஃபோர்த் இயர் ஃபிஃப்த் இயர் மாணவர்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக அனுபவம் வேணும் புஸ்தக அனுபவம் போகாது நேரடி அனுபவம் தேவை அதற்காக அங்கே இருக்கிற ஒரு ஆஸ்பத்திரிக்கு தேவோ ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்கே பேஷண்ட்டை பார்த்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து மருத்துவ பயிற்சியை அவர்கள் பெறுகிறார்கள் இப்படி பல சௌகரியங்கள் நீங்கள் பிலிப்பைன்ஸில் போய் படிக்கும் பொழுது உங்களுக்கு கிடைக்கிறது இதை தான் நானும் லிம்ரா நிறுவனத்தின் டைரக்டர் மிஸ்டர் கனி அவர்களும் அடிக்கடி உங்களுக்கு கூறி வருகின்றோம் இப்போவும் நாங்கள் அதை பற்றியாக பேச போகிறோம் உங்களுக்குள்ள எல்லா கேள்விகளையும் நான் திரு கனி அவருடன் கேட்கப் போகிறேன் அவர் உங்களுக்கு தெளிவாக பதில் சொல்ல போகிறார் ஏனென்றால் இந்த பிலிப்பைன்ஸு மாணவர்கள் நம் ஊர் மாணவர்கள் அதாவது லிம்ரா அனுப்புகின்ற மாணவர்கள் அங்கே போய் படிக்கிறாங்க நான் சமீபத்தில் இப்போ போனேன் அங்கே பிலிப்பைன்ஸுக்கு போய் அங்கே டாவோ யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல் ஹாஸ்டல் லைப்ரரி எல்லாத்தையும் சுற்றி பார்த்தேன் நான் பார்க்கணும் நீங்கள் இதெல்லாம் பார்க்கணும் சும்மா டிவியில் இதை பற்றி சொன்னால் போகாது இன்னும் பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் நம்முடைய சேவை வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடிய இந்த சேவை நன்றாக தெரிய வேண்டும் நம்பிக்கை வர வேண்டும் தைரியம் வர வேண்டும் என்ற காரணத்திற்காக திரு கனி அவர்கள் என்னை கட்டாயப்படுத்தி பிலிப்பைன்ஸு கூட்டு போனார் ஒரு நாலு நாள் இருந்தேன் எல்லாத்தையும் பார்த்தேன் எல்லாரும் வெளிநாட்டுக்கு போனால் அந்த வெளிநாட்டில் என்னென்ன அழகான இடங்கள் இருக்கோ அதெல்லாம் சுற்றி பார்ப்பாங்க நான் ஒரு இடம் சுற்றி பார்க்கல நான் சுற்றி பார்த்ததெல்லாம் யூனிவர்சிட்டி ஆஸ்பத்திரி ஹாஸ்டல் இதைத்தான் சுற்றி சுற்றி பார்த்தேன் வேறு எங்கேயுமே நான் போகல ஏன்னா எனக்கு எனக்கு அதுதான் நோக்கம் அந்த வகையிலே மறுபடியும் உங்களுக்கு வெளிநாடு சென்று மருத்துவம் படிப்பதற்கான செய்திகளை திரு கனி அவர்கள் கூறுவார்கள் என்னுடைய கேள்வி மூலமாக அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாமா வணக்கம் என்னோட நேம் முகமது கனி நான் லிம்ரா எஜுகேஷன் கன்சல்டன்ஸுடைய நிர்வாக இயக்குனர் இந்த கம்பெனி வந்து பதினாலு வருஷமாக வந்து நாங்கள் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம் ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா யூகே யூஎஸ் ஆஸ்திரேலியா இந்த மாதிரி நாட்டுக்கு வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு எம்எஸ் எம்பிஏ படிக்க அனுப்பிச்சிட்டு இருந்தோம் கடந்த ஒரு ஆறு வருஷமாக வந்து ஃபிலிப்பைன்ஸை சூஸ் பண்ணி குறிப்பாக மருத்துவத்துக்கு வந்து ஃபிலிப்பைன்ஸை சூஸ் பண்ணி தமிழ்நாட்டில் இருந்து மாணவர்களை வந்துட்டு நம்ம ஃபிலிப்பைன்ஸ்க்கு நாங்கள் அனுப்பிச்சிட்ருக்கோம் ஒரு சின்ன கேள்வி இடையில கேள்வி கேட்கறது தப்பா எடுத்துக்கிங்க பதினாலு வருஷம் அனுபவம் இருக்குது உங்களுக்கு மாணவர்களை வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைக்கிறதுல பிலிப்பைன்ஸுக்கு இப்போ தான் ஆறு வருஷம் ஆறு வருஷமாக அனுப்பிக்கிட்டு இருக்கீங்க அதுவும் மருத்துவ படிப்புக்காக நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சைனா ரஷ்யா இங்கெல்லாம் மருத்துவ படிப்புக்கு மாணவர்களை இந்தியாவிலேருந்து அனுப்புகிறாங்க நீங்கள் ஏன் பிலிப்பைன்ஸுக்கு அனுப்புறீங்க ரொம்ப நல்ல கேள்வி இந்த ஒரு அஞ்சு முக்கியமான நான் சொல்லலான்னு இருக்கேன் என்னென்ன காரணம் அப்படின்னா முதல்ல வந்து வெளிநாட்டில் போய் மருத்துவம் படிக்கணும்னா ரஷ்யாவில் படிக்கணும்னா அந்த நாட்டில் உள்ள கல்வி பார்த்திங்கன்னா ஆறரை வருஷம் மாணவர் படிக்கணும் மருத்துவம் படிக்கணும் ஆறரை வருஷம் படிக்கணும் சைனாவில் மருத்துவம் படிக்கணும்னா ஆறு வருஷம் படிக்கணும் ஃபிலிப்பைன்ஸில் படிக்கணும்னா ஒரு அஞ்சு வருஷம் நாலு மாதத்தில் வந்துட்டு அவங்க வந்து டாக்டராகி வர முடியும் ஸோ இது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சேவ் ஆகுது நிறைய பேர் உடனே என்ன கேட்பாங்கன்னா அது என்ன சார் அஞ்சரை வருஷம் ஃபிலிப்பைன்ஸில் படித்தேன் அப்போ பாடத்திட்டதாக கம்மியாக இருக்குமா ஏன்னா இப்போ ரஷ்யாவில் ஆறரை வருஷம் சொல்கிறாங்க சைனாவில் ஆறு வருஷம் சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க ஆனால் அது இல்லை ரஷ்யாலையும் சைனாலே வந்து ஒரு மாணவர் படிக்கிறாருன்னா முதல் ஒரு வருஷம் அந்த நாட்டோட தாய்மொழி அவங்க கற்றுக்கணும் அந்த தாய்மொழி கற்றுக்கிட்டு அதில் மினிமம் வந்து அறுபது பர்சன்ட் அவங்க மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணாதான் வந்து பேஷண்ட்ஸை பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க ஓ ரொம்ப முக்கியமான விஷயம் நிறைய பேரண்ட்ஸ்க்கு தெரியாது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியாது இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்பர் ஒன் ரெண்டாவது வெளிநாட்டில் போய் மருத்துவம் படிக்க போயில்லை அந்த நாட்டில் கிளைமேட் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் ஏன்னா இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ரெண்டு மாதம் மூணு மாதம் நாலு மாதம் அங்கே போய் இருக்க போகறதில்லை கிட்டத்தட்ட வருட கணக்கு அங்கே இருக்க போகிறாங்க ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வருஷம் இருக்க போகிறாங்க இப்போ அதில் வந்து கிளைமேட் அப்படின்னு பார்க்கலை ரஷ்யாவும் சைனாவும் பார்க்கல உங்களுக்கு மைனஸ் அஞ்சுலேருந்து மைனஸ் பத்து வரைக்கும் போகும் இன்னும் விண்டர் இன்னும் சிவியராக இருக்கும் அதே மாதிரி சைனாவில் அதே பிரச்சனை இருக்கும் ஆனால் ஃபிலிப்பைன்ஸ் என்ன அப்படிங்கிறது டிராபிக்கல் கிளைமேட் கண்டிஷன்மாக கிட்டத்தட்ட இந்தியாவில் என்ன கிளைமேட் இருக்கோ இதே கிளைமேட் தான் வந்து ஃபிலிப்பைன்ஸில் பார்ப்பீங்க ஸோ இது வந்து ரெண்டாவது முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட்டு மூணாவது இந்த கிளைமேட் இந்தியாவோட மேட்ச் ஆகிறனால வரக்கூடிய நோய்களுமே உங்களுக்கு வந்து ஒரே மாதிரியாக இருக்கும் பார்க்கக்கூடிய நோய்கள் இருக்குது தொண்ணூற்றி மூணு சதவீதம் வந்து பார்க்கல இந்தியாவும் ஃபிலிப்பைன்ஸும் நைன்டி த்ரீ பர்சன்ட் வந்துட்டு நோய் ஒற்றுமையில் மேட்ச் ஆகும் இது டப்ளியூஹெச்ஓட ரிப்போர்ட் ஸோ ஒரு மாணவர் மருத்துவம் படிக்க போகிறதில் பார்க்கக்கூடிய முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்துட்டு படிப்போட காலம் ரெண்டாவது மொழி மூணாவது நோய்கள் இதையும் தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா மெடிசன் படிக்கணும் டாக்டர் ஆகணும் அப்படின்னா பத்தொம்போது மெடிக்கல் சப்ஜெக்ட் தெரிஞ்சால் தான் வந்து அவர் டாக்டர் ஆக முடியும் ஏன்னால் இப்போ இந்தியாவில் வந்து ஒரு எம்பிபிஎஸ் படிக்கணும் ஒரு மாணவர் படித்தவருனா பத்தொம்போது மெடிக்கல் சப்ஜெக்ட் தெரிஞ்சால் அவர் மூலியமாக ஒரு டாக்டராக வர முடியும் இப்போ இது ரஷ்யாலையும் சைனாலேயும் பார்த்திங்கன்னா நைன்டீன் சப்ஜெக்ட் அவங்க ஃபுல்லாக டீச் பண்ண மாட்டாங்க ஓ அது ஒரு பெரிய வந்து ஒரு மைனஸ் பாயிண்ட்டு இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்போ தெரியும்னா அது ரஷ்யாவில் போய் ஒரு மூணு வருஷம் நாலு வருஷத்துக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிய வரும் அந்த நாட்டில் வந்து நைன்டீன் மெடிக்கல் சப்ஜெக்ட் அவங்க டீச் பண்ண மாட்டாங்க அப்போ எத்தனை சப்ஜெக்ட் டீச் பதினஞ்சு சப்ஜெக்ட் டீச் பண்ணுவாங்க அதிகபட்சம் ஒரு நாலு சப்ஜெக்ட் ஆப்ஷனாக கொடுப்பாங்க ஆப்ஷனாக அது வரலாம் வராமயும் போகலாம் ஏன்னா அதுக்குள்ள நோய்கள் அங்கே இல்லை ஆனால் குறிப்பாக பெரும்பாலும் வந்து மெயின் சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஎன்டி ஆர்த்தோபெடிக்ஸ் ஆப்தமாலஜி அண்ட் ப்ரிவென்டிங் சோஷியல் மெடிசன் இந்த நாலு சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் சப்ஜெக்டில் வந்து ஆப்ஷன்ஸு கூடவே கூடாது என்ன எல்லாம் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக ஆனால் வந்து இப்போ அங்கே அதுக்குள்ள நோய்கள் இல்லை நோய்கள் இல்லைனால சப்ஜெக்ட் நம்ம டீச் பண்ணுறதில்ல இன்ஃபேக்ட் சப்ஜெக்ட் சப்ஜெக்டை டீச் பண்ணால் கூட அதுக்குள்ள நோயாளிகள் அங்கே இல்லை இன்னும் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்கிற மாதிரி பார்த்தா இப்போ ரஷ்யா சைனால மொஸ்கிட்டோ சர்வே ஆகாது அதே சார் சப் மொஸ்கிட்டோ அந்த கிளைமேட் கண்டிஷன் மைனஸில் போகிறனால அங்கே மொஸ்கிட்டோ சர்வே ஆகாது இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா மொஸ்கிட்டோவில் வரக்கூடிய வியாதிகள் பார்த்தீங்கன்னா மலேரியா டெங்கு சிக்கன் மூனிய இந்த மாதிரி நிறைய வைரல் ஃபீவர் வந்து மொஸ்கிட்டோவில் வரும் ஆனால் ரஷ்யாலேயும் சைனால் தென்படாது இது நிறையா வந்து பேரண்ட்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் புரியுது அவங்களோட ஒரே என்ன என்ன தெரியுமா இப்போ வந்து கம்மியான ஃபீஸு அங்கே உடனே போயிடலாம் படிச்சிடலாம் டாக்டர் ஆகிடலாம் அது முடியவே முடியாது இந்த நாலு முக்கிய காரணத்தை தாண்டி இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னா ஒரு ஸ்டூடெண்ட் டிகிரி முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயில்ல என்ன மாதிரி நோயாளிகளை பார்க்குறாங்க எவ்வளோ பேஷண்ட்ஸை பார்க்குறாங்க பேஷன்ஸை தொற்று தொட்டு பார்த்து வைத்தியம் பண்ண முடியுமா ஏன்னா வந்து வெறும் பேஷன்ஸை பார்க்குறதோட எக்ஸாமின் பண்ணுறதோட ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் கிடைக்குமான்னு பார்ப்பாங்க இந்த ஒரு அஞ்சு முக்கியமான காரணம் தான் வந்துட்டு லிம்ரா வந்துட்டு ஃபிலிப்பைன்ஸை சூஸ் பண்ணி கடந்த ஒரு ஆறு வருஷமாக வந்து தமிழ்நாட்டில் வந்து ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் அனுப்பிச்சிட்ருக்கோம் ஆறு வருஷமாக ஃபிலிப்பைன்ஸுக்கு மாணவர்களை அனுப்புகிறார் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ அனுபவம் தேவைப்படுது எல்லாத்தையும் க்ளீன் சொல்லிட்டார் நான் ஒன்று திருப்பி இல்லை ரொம்ப அழகாக சொன்னார் அடுத்த கேள்வி கேட்போம் என்ன சொல்கிறாரு பார்ப்போம் ஸோ ஒரு அஞ்சரை வருஷம் பிலிப்பைன்ஸில் மருத்துவ படிப்பு படிக்கிறதுனால முழு மருத்துவராக இந்தியாவுக்கு வர முடியுது வெரி குட் வெரி குட் இதில் அவங்களுடைய பாடத்திட்டங்கள் என்ன மாதிரி இருக்குது படித்த மாணவர்களுக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் வேணும் அதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போய் ஒர்க் பண்ணவங்க பேஷண்ட்ஸோடு பழகணும் அது எப்படி அவங்களுக்கு என்ன வசதி இருக்காங்க எவ்வளோ தூரம் அவங்க வந்து அங்கே ரொம்ப ஃப்ரீயாக அதை கற்றுக்க முடியுது இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் ரொம்ப நல்ல கேள்வி ஏன்னா நிறையா பேரண்ட்ஸுன்ற கேட்பாங்க ஸ்டூடெண்ட்ஸுமே கேட்பாங்க சார் அந்த அஞ்சரை வருஷம் படிக்க நாங்கள் எப்படி அந்த மருத்துவ பாடத்திட்டம் அங்கே அப்படின்ட்டு ஃபிலிப்பைன்ஸில் வந்து மருத்துவம் ரெண்டு படிப்பாங்க முதல் பதினாறு மாதம் ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு ப்ரீ மெடிசன் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிப்பாங்க இந்த ப்ரீ மெடிசன் பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு செமஸ்டர் வரும் பேசிக் அனட்டமி ஃபிசியாலஜி பயோ கெமிஸ்ட்ரி பேத்தாலஜி இந்த சப்ஜெக்ட் பேசிக்லேருந்து டீச் பண்ணுவாங்க முதல் பதினாறு மாதம் நாலு செமிஸ்டர் இது நடக்கும் இந்த பதினாறு மாதம் படிப்பை முடிச்சுன்னா அடுத்த நாலு வருஷம் முழுமையாக வந்து மருத்துவ படிக்க போயிடுவாங்க இந்த நாலு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ரெண்டு செமிஸ்டர் வரும் இதில் குறிப்பாக வந்து இப்போ நீங்கள் கேட்டிங்க பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு எப்போ ஸ்டூடெண்ட்ஸ் போவாங்க அப்படின்னா ரெண்டாவது வருஷம் ரெண்டாவது செமஸ்டர்ல ஹாஸ்பிட்டலுக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க இப்போ நம்ம ஊரெலாம் படிக்கணும் அப்படின்னா வந்து மூணாவது வருஷத்துலேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போக ஆரம்பிப்பாங்க பட் ஃபிலிப்பின்ஸை கொஞ்சம் அட்வான்ஸாவே டீச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் ஆஃப் டீச்சிங் அப்படின்றதுனால ரெண்டாவது வருஷம் ரெண்டாவது செமஸ்டர்ல ஹாஸ்பிட்டலுக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க சராசியாக நாலு மணி நேரத்துக்கு போவாங்க ஸோ ஃபோர் ஹவர்ஸ் ஹாஸ்பிட்டல் இருப்பாங்க ஃபோர் ஹவர்ஸ் கிளாஸில் இருப்பாங்க இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன ஃபிலிப்பின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செவன்ட்டி பர்சன்ட் ப்ராக்டிக்கல் தான் இருக்கும் தேர்ட்டி பர்சன்ட் தான் தேதி ஸோ அப்படின்னா பார்க்கலாம் இந்த புக்கை பார்த்து மனப்பானம் பண்ணுறன்ற வேலையெல்லாம் இருக்காது ஏன்னா மருத்துவம் வந்து மனப்பாடம் பண்ணியில் வந்து மருத்துவம் படிக்க முடியாது முழுக்க முழுக்க அவங்க தான் படிக்க முடியும் ரெண்டாவது அங்கே எப்படி டீச்சிங் இருக்குன்னு பார்த்திங்கன்னா இல்லை டிஜிட்டல் போர்டில் டீச் பண்ணுவாங்க ஸோ கிளாஸஸில் எப்படி நடக்கும்னா லெக்சர்ஸ் கொடுக்கல வந்து கிளாஸ் முடிகையிலே வந்து ஸ்டூடண்ட்ஸ் மொத்தமே வந்து பென்ற காப்பி பண்ணிக்கலாம் ஸோ அதை வந்து அவன் ஆக்சஸ் பண்ணி பார்க்க முடியும் இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன ஒரு டுவெல் தௌசண்ட் புக்ஸில் ஒரு இ லைப்ரரியில் இருக்குது இ லை ஈ லைப்ரரி இது என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா ஒரு வந்து கிளாஸ் முடிச்சு ரூமுக்கு வந்துட்டாப்புல இப்போ இதுக்கப்புறம் ஈவினிங் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா படிக்கையில் அந்த மாடலுக்கு ஒரு சந்தேகம் வருது அப்படின்னா அந்த இ லைப்ரரி மூலமாக வந்து ஆக்சஸ் பண்ணி படிக்க முடியும் அதையும் தாண்டி ஃபோர்த் இயர் வரையில் அங்கே வந்து கிளினிக்கல் ரொட்டேஷன் பாங்க எப்படி நம்ம ஊரில் இன்டர்ன்ஷிப்பில் ஹவுஸ் வச்சு நம்ம ஊரில் சொல்கிற வார்த்தை வந்து அங்கே வந்து கிளினிக்கல் ரொட்டேஷன் பாங்க அந்த அஞ்சு மேஜர் டிபார்ட்மெண்ட் நம்பர் ஒன் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மெடிசன் உடம்புல இருக்க எல்லா பாகத்தை பார்த்திங்கன்னா ஜென்ரல் மெடிசன் தென் பீடியாட்ரிக்ஸ்

வேறு நாட்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பேஷன்ஸ் தரதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க விசிபிளாக பார்க்கலாம் அவங்களோட கேஸ் ஹிஸ்ட்ரி எடுத்துக்கூடிய பட் இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டேரெக்டாகவே வந்து பேஷண்ட்ஸை இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க இன்ஃபேக்ட் வந்து மைனர் சர்ஜஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க ஸோ ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ்லாம் ஜாஸ்தியாக கிடைக்கும் இந்த முக்கியமான காரணத்துக்காக வந்துட்டு தமிழ்நாட்டில் இருந்து மாணவர் வந்து ஃபிலிப்பைன்ஸுக்கு மருத்துவம் படிக்கிறதுக்கு வந்துட்டு கடந்த ஒரு ஆறு வருஷமாக இருக்காங்க வெரி குட் வெரி குட் இப்போது மாணவர்கள் மருத்துவ படிப்பு படிப்பதற்காக ஃபிலிப்பைன்ஸ் போகிறாங்க நல்ல வசதி வசதிகள்லாம் இருக்குதுன்னு சொன்னீங்க எல்லாம் ஓகே இப்போது அவங்க என்ன சப் சப்ஜெக்டில் என்ன மார்க் வாங்கியிருக்கணும் மினிமம் ரெண்டாவது நீங்கள் எத்தனை யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் வாங்கி கொடுக்குறீங்க எங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டுவெல்த் ஸ்டாண்டர்டில் ஒரு மாடல் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியில் ஐம்பது பர்சன்ட் வாங்கியிருக்கணும் தனித்தட்ட தனித்தனியாக வந்து ஃபிசிக்ஸில் வந்து ஃபிஃப்டி பெர்சென்ட் கெமிஸ்டியில் ஃபிஃப்டி ஃபிஃப்ட்டி பெர்சென்ட் பாலாலஜியில் ஃபிஃப்டி பர்சன்ட் இருந்துச்சுன்னா நாங்கள் வந்து அட்மிஷன் உங்களுக்கு வாங்கி கொடுக்குறோம் நம்பர் ஒன் ரெண்டாவது எங்களோடய ஃபிலிப்பைன்ஸில் படிக்கிறதுக்கு நீட்டு வந்து எந்த ரெக்குயர்மெண்ட்டே இல்லை ஒரு மாணவர் நீட் எழுதியிருந்தாலும் சரி நீட் எழுதிருந்தாலும் சரி நாங்கள் வந்துட்டு அட்மிஷன் வாங்கி கொடுப்போம் எங்களோட ரெக்குவயர்மெண்ட் என்னென்னா ப்ளஸ் டூவில் படித்த சப்ஜெக்ட்டு இதை பேஸ் பண்ணி அட்மிஷன் வாங்கி கொடுக்குறோம் ஃபிலிப்பைன்ஸில் ரெண்டு யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் வாங்கி கொடுக்குறோம் ஒன்று வந்து தவோ மெடிக்கல் ஸ்கூல் ஃபவுண்டேஷன் நம்பர் ஒன் ரெண்டாவது லைசியம் நார்த் வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டி ரெண்டு யூனிவர்சிட்டி வந்து தமிழ்நாட்டில் வந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஃபிலிபின்ஸ் அட்மிஷன் வாங்கி கொடுக்குறோம் இந்த ரெண்டு யூனிவர்சிட்டியில் என்ன வித்தியாசம் எவ்வளோ ஃபீஸ் கட்டணும் எப்படி கட்டணுங்கிறத கொஞ்சம் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இல்லை ரெண்டாக சொல்கிறேன் இப்போ தபவ் மெடிக்கல் ஸ்கூல் ஃபவுண்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து இருந்து கடந்த ஒரு ஆறு வருஷமாக ஸ்டூடெண்ட்ஸ் போயிட்டுருக்காங்க மருத்துவம் படிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லிம்ராவே பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் இது வரைக்கும் அனுப்பிச்சிருக்கோம் ஓகே இப்போ இந்த யூனிவர்ஸில் மருத்துவம் படிக்கணும் அப்படின்னா ஃபீஸ் அப்படின்னா முதல் வருஷம் ஃபீஸ் ஆறு லட்சம் ஃபீஸ் நானூறு பேர் அனுப்பியிருக்கீங்க இல்லையா இது எத்தனை பேர் எம்பிபிஎஸ் முடிச்சிருக்காங்க என்னோட ஃபஸ்ட்டு பேட்ச் இப்போதான் முடித்தாங்க பதினாறு பேர் பதினாறு பேர் பதினாறு பேர் முடிச்சிருக்காங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி தான் நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்ப ஆரம்பித்தோம் சரி அப்போது வந்து பார்த்தீங்கன்னா இதோட இந்த பிலிப்பைன்ஸோட ரீச் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு இப்போதான் வந்து நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு த்ரூ டெலிவிஷன் மூலமாக எக்ஸ்போ மூலம் எஜுகேஷன் எக்ஸ்போ மூலமாக நிறைய இப்போ தெரிய வருது பட் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ வேர்ட் ஆஃப் மவுத் அப்படிதான் வந்ததுனால பதினாறு ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் போனாங்க அவங்க முழுமையாக முடிச்சுன்னா இப்போ டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லிம்ரா வந்துட்டு தவோவில் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்காங்க லிம்பரா மூலம் போல மாணவர்களுக்கு வருவோம் தவோவில் வந்து மருத்துவம் படிக்கணும் அப்படின்னா முதல்ல இந்த பதினாறு மாதம் ப்ரீ மெடிசன் ஒரு சப்ஜெக்ட் சொன்னால் பார்த்தீங்களா அதுக்கு வந்து ஆறு லட்சம் செலவாகும் ஃபீஸ் ஆறு லட்சம்னா டியூஷன் ஃபீஸ் மாத்திரம் இல்லை அதில் லேப் ஃபீஸ் லைப்ரரி ஃபீஸ் ஹாஸ்பிட்டல் ஃபீஸ் யூனிவர்சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இது எல்லாமே அதில் வந்துடும் இந்த ஆறு லட்சமே வந்து ஒரு மாணவர் வந்துட்டு வந்து ரெண்டு பேமெண்டாக கட்டலாம் முதல்ல வந்து அட்மிஷன் இல்லை கால் லட்சம் ஒரு ஆறு மாதம் கழிச்சுன்னு ஒரு மூணே கால் லட்சம் கட்டலாம் ஸோ சிக்ஸ் அண்ட் ஹாஃப் லேக்ஸ் வந்து ரெண்டு பேமெண்ட்டாக கட்டலாம் இது போக வந்து ஃபுட் அண்ட் அக்காமடேஷனுக்கு வந்து ஒரு லட்சத்து எழுபது நேரம் காஸ்ட் ஆகும் ஓகே அதுவுமே ரெண்டு பேமெண்ட்டை கட்டலாம் எண்பத்தாயிரம் அட் டைம் ஆஃப் அட்மிஷன் ஆறு மாதம் கழிச்சு இன்னொரு எண்பத்தாயிரம் கட்டலாம் ஸோ ஒன் லேக் செவன்ட்டி தௌசண்ட் வந்து ரெண்டு பேமெண்ட்டை கட்டலாம் அவங்க அப்புறம் வீசா டிக்கெட் அண்ட் டாக்குமெண்டேஷன் ஒர்க் அந்த வீசா கொண்டு அண்ட் டாக்குமெண்டேஷன் இது வந்து ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் வரும் இது ஒரு மாணவர் வந்து ஃபிலிப்பீன்ஸுக்கு கிளம்புறதுக்கு ஒரு மூணுலேருந்து அஞ்சு நாள் முன்னாடி வந்து இந்த பேமெண்ட் வக்கும் கட்டிருக்கணும் அப்புறம் கையில் வந்து ஒரு சிக்ஸ்டி தௌசண்ட் ருபீஸ் கையில் கொண்டுட்டு போவாங்க அது எதுக்கு சார் அந்த அறுபதாயிரம் கேட்டிங்கன்னா அங்கே வாங்கக்கூடிய புக்ஸ் யூனிஃபார்ம் அங்கே போயிட்டு ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் அப்புறம் மெடிக்கல் டெஸ்ட் அங்கே எடுக்க சொல்லுவாங்க இது எல்லாம் சேர்த்து ஒரு சிக்ஸ்டி தௌசண்ட் ருபீஸ் ஸோ ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் வந்து ஒரு டென் லேக்ஸ் ருபீஸ் உங்களுக்கு வந்து டோட்டலாக வரும் ஆனால் அந்த ரெண்டு தவணை மூணு தவணை வந்து அவங்க கட்ட முடியும் இது முதல் வருஷம் ரெண்டாவது வருஷம் வந்து ஃபீஸு மூணே லட்சம் லட்சம்தான் ஃபீஸ் வரும் டோட்டலாகவே வந்து ரெண்டாவது வருஷம் மூணே கால் லட்சம் டோட்டலாக ஃபீஸு இது ரெண்டு இன்ஸ்டால்மெண்ட்டில் கட்டலாம் ஃபர்ஸ்ட்டு ஃபிஃப்டி பர்சன்ட் கட்டிடலாம் அப்புறம் ஒரு ஆறு மாதம் கழிச்சு ஃபிஃப்டி பர்சன்ட் கட்டலாம் ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் லேக் செவன்ட்டி தௌசண்ட் ஒரு ஃபுட் அண்ட் அமாமடேஷன் இதுவுமே ரெண்டு இன்ஸ்டால்மெண்ட் இருக்கலாம் முதல்ல வந்து எண்பத்தாயிரம் வந்து ஆறு மாதத்துக்கும் இன்னொரு எண்பத்தாயிரம் ஆறு மாதம் கட்ட முடியும் ஸோ ஒரு லட்சத்தி எழுபது நேரம் வரும் தென் திருப்பி வந்து புக்ஸ் அண்ட் யூனிஃபார்ம் அங்கே வருஷத்துக்கு ஒரு ரெடி வீசா ரெனியூ பண்ணணும் அதுக்கு ஒரு ஐம்பதாயிரம் காஸ்ட் வரும் ஸோ ரெண்டாவது வருஷம் உங்கள் செலவு வந்து அஞ்சரை லட்சம் இருக்கும் இதே தான் மூணாவது வருஷம் செலவு இருக்கும் நாலாவது வருஷம் அஞ்சாவது வருஷம் ஸோ டோட்டலாக வந்து பார்த்தா முப்பத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தி மூணு லட்சம் கண்டிப்பாக உங்களுக்கு செலவு இருக்கும் ஒரு மாணவர் வந்து டபோவில் வந்து மருத்துவராகி வெளியில் வரது இதே லைசியம் நார்த் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே டோட்டலான செலவு வந்து இருபத்தெட்டு லட்சம் செலவு இருக்கும் அதில் ஃபஸ்ட் இயர் டியூஷன் ஃபீஸ் வந்து ஆறே கால் லட்சம் தான் வரும் இதில் மொத்தம் இதில் வந்து முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு லட்சம் வரும் டபோவில் அங்கே இருபத்தெட்டு லட்சம் செலவாகும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா படிப்பு ரெண்டு இடத்துல ஒன்று தான் இப்போ நிறைய பேரண்ட்ஸ் கேட்பாங்க சார் இங்கே வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஃபீஸு அங்கே கொஞ்சம் ஏன் ஜாஸ்தியாக இருக்குன்னுபாங்க அதுக்கு வித்தியாசம் என்னென்னு கேட்டிங்கன்னா படிப்பு ரெண்டு இடத்துல ஒன்று தான் ஏன்னா நைன்டீன் மெடிக்கல் சப்ஜெக்ட் முழுமையாக படித்தால் அந்த டாக்டர் ஆக முடியும் அது ரெண்டு இடத்துல ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் தபோவில் வந்து நாலு ஹாஸ்பிட்டல் இருக்கும் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் லைசியமில் வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் ஸோ அந்த ப்ராக்டிஸ் வந்து ஜாஸ்தியாக ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எங்கேயே கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா தபோவில் படிக்கல கிடைக்கும் அது ஒன்று தான் வந்து அதில் வரக்கூடிய ஒரு மேஜர் ப்ளஸ் பாயிண்ட் ரைட் இந்த ஒரு காரணத்துக்கான இந்த ஃபீஸோட மாற்றம் இருக்குதுன்னு தவிரமாதிரி மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து ரெண்டு இடத்துல வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் அதில் வந்து எந்த ஒரு வித்தியாசம் இருக்காது பார்க்கறதுக்கு அதே மாதிரி மாணவர்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்ஸ்டால்மெண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறோம் அந்தந்த வருஷத்துக்குள்ள நாங்கள் எப்படி ஃபீஸ் கட்டணும் இப்போ நான் ரெண்டாவது யூனிவர்சிட்டி பற்றி சொன்னால் பார்த்தீங்கன்னா லைசிஎம் நோத் ஓஷன் சொல்ல பாருங்கள் இல்லை ஆறு லட்சம் தான் வந்து ஆறே கால் லட்சம் தான் ஃபர்ஸ்ட்டு ஃபீஸ் வரும் அது ரெண்டு பேமெண்ட்டை கட்டலாம் உடனே அகாமடேஷன் ஒரு லட்சத்தில் வர ரெண்டு பேமெண்ட்டை காட்டலாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி சௌரியம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அரேஞ்ச்மெண்ட்ஸ் அங்கே பண்ணி கொடுக்குறோம் ஒரு சிறந்த கல்வியாளராக திரு கனி அவர்கள் செயல்பட்டு வருகிறார் கிரிப்பைன்ஸுக்கு மாணவர்கள் அனுப்பி படிக்க வச்சு அங்கே அவங்களுக்கு எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்து அங்கே என்னென்ன இருக்குங்கிறத பெற்றோர்களுக்கு தெல்ல தெளிவாக கூறி ஒரு தைரியத்தை ஊட்டி எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் இப்போ நான் பெற்றோர்கள்ட்ட கேட்குற கேள்வி ஒன்றே ஒன்று தான் கனி மட்டுமா ஃபிலிப்பீன்ஸுக்கு மாணவர்களை அனுப்புகிறார் இல்லை நிறைய பேர் ஏஜெண்ட் என்ற பெயரிலே நிறைய பேர் ஏஜெண்ட்டாக இருந்து கொண்டு மாணவர்களை அனுப்புகிறார்கள் அவர்களும் மாணவர்களை அனுப்புகிறார் திரு கனி அவர்களும் மாணவர்களை அனுப்புகிறார் நீங்கள் எதற்காக திரு கனி அவர்கள் மூலமாக உங்களது குழந்தைகளை பிலிப்பைன்ஸுக்கு அனுப்ப விரும்புகிறீர்கள் கனி மூலமாக அனுப்புவதனால் என்ன லாபம் ஏன் அவர் மூலமாக அனுப்ப வேண்டும் இந்த கேள்வி கொஞ்சம் பதில் சொல்லுங்களேன் இங்கே வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா பேரண்ட்ஸ் தான் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு கரெக்டான ஒரு கல்வி ஆலோசனை அவங்க செலக்ட் பண்ணணும் நான் வெளிநாட்டுக்கு வந்து புள்ள படிக்க போயில வந்து ஒரு கல்வி ஆலோசனை தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் இங்கே தமிழ்நாட்டில் வந்து நிறைய வந்து கல்வி ஆலோசகர் இருக்காங்க ஒன்று ஆஃபீஸ் வச்சு ரன் பண்ணுறாங்க சில பேர் வீட்டிலே வந்து நாங்கள் அட்மிஷன் வாங்கி கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு அஞ்சு கேள்வி வந்து ஒரு பேரண்ட் வந்து கல்வி ஆலோசனைக்கு முக்கியமாக கேட்கணும் நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த துறையில் இருக்கீங்க வெளிநாட்டுக்கு அனுப்பணும்னு நீங்கள் முடிவு பண்ணி எத்தனை வருஷமாக இந்த துறையில் இருக்கீங்க நம்பர் ஒன் ரெண்டாவது எந்தெந்த மாதிரி மருத்துவக் கல்லூரிக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்புகிறீங்க அந்த மருத்துவக் கல்லூரியில் வந்து பள்ளி அந்த பள்ளியில் வந்துட்டு நீங்கள் வந்து ஆத்தரைஸ்டு பர்சனாக ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு நபரா இது ரெண்டாவது இதையும் கேட்கணும் பேரண்ட்ஸு மூணாவது வந்து எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸும் நீங்கள் வந்து அனுப்பிச்சிருக்கீங்க தமிழ்நாட்டில் இருந்து எவ்வளோ ஸ்டூடண்ட்ஸ் அனுப்பிச்சிருக்கீங்க இது மூணாவது கேள்வி நாலாவது கேள்வி வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ எந்தெந்த நிலையில் இருக்காங்க அப்போ அவங்க இன்னும் படிச்சுட்டு இருக்காங்களா இல்லை படிச்சுட்டு வந்து டாக்டராக இருக்காங்களா இது நாலாவது அஞ்சாவது இந்த மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா நடத்தக்கூடிய இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் என்ன ட்ரைனிங் கொடுக்குறீங்க இந்த அஞ்சு கேள்வி வந்து ஒரு பேரண்ட்ஸ் வந்து எல்லா கல்வி ஆலோசனத்தையும் கேட்கணும் ஏன்னா வந்து வெறும் வந்து நான் வந்து அட்மிஷன் உங்களுக்கு வாங்கி தரேன் வாங்க அப்படின்னா மாத்திரம் பத்தாது இந்த அஞ்சு முக்கியமான கேள்வியை வந்து அவங்க கேட்கணும் அதுக்கு வந்து அந்த கல்வி கல்வியாலோசர் என்னென்ன பதில் சொல்கிறாங்க ரெக்கார்ட்ஸ் மூலமாக கேட்டு வாங்கலாம் ஏன்னா ஓரளாக வந்து சொன்னால் பார்த்தா இப்போ நிறைய கல்வி கல்வியால என்ன சொல்லுவேன்னா எம்சிஏ கிளாஸ் நாங்கள் ரன் பண்ண போகிறோம்பாங்க போகிறோன்றது கொஷின் மார்க் அது ரன் பண்ணலாம் ரன் பண்ணாமே போகலாம் சரி நாங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு இருபது ஸ்டூடெண்ட்ஸ் முப்பது ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்பிச்சிருக்கோன்னு சொல்லுவாங்க அதுக்குள்ள ஆத்தரைஸ்ட் இன்ஃபர்மேஷன் கேளுங்க இந்த அஞ்சு கேள்வி லிம்ராய்டிங் கேளுங்கள் நாங்கள் எவ்வளோ வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கோம் எங்கே வந்து எப்படி நாங்கள் எப்படி டைரக்டாக யூனிவர்சிட்டியோட டைஅப்பில் இருக்கோம் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம அனுப்பிச்சிருக்கோம் அந்த ஸ்டூடெண்ட்ஸோட லெவல் எனக்கு என்ன இருக்குது மெடிக்கல் கவுன்சில் நடத்தக்கூடிய இந்த எக்ஸாம் இருக்குது பார்த்தீங்கன்னா எஃப்எம்ஜி எக்ஸாம் இது வந்து சவுத் இந்தியாவில் வந்து லிம்ரா ஒன்று தான் ரன் பண்ணுறாங்க இது போக வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு இங்கே தமிழ்நாட்டில் வந்து ஹாஸ்பிட்டல்ஸில் இன்டர்ன்ஷிப் வாங்கி கொடுத்து வெளியில் இருக்காங்க ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரு பேரண்ட்ஸ் வந்து கன்சிடர் பண்ணிக்கிட்டு எங்ககிட்டே வந்து இந்த இன்ஃபர்மேஷன் அஞ்சு கேள்வியும் கேட்கட்டும் இன்னொரு கல்வி ஆலோசனை போய் அஞ்சு கேள்வி கேட்டு அவங்களுக்கு எங்கே திருப்தி இருக்கோ அங்கே வந்து அவங்க அட்மிஷன் எடுக்கட்டும் ஏன்னா முழுமையாக வந்து ஒரு கரெக்டான ஒரு கல்வி ஆலோசனை போனால் தான் வந்து அந்த மாணவர் வந்து எந்த சிரமமின்றி வந்து மருத்துவம் படித்து சக்ஸஸ்ஃபுல்லாக திரும்பி வர முடியும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு குழந்தையோட அப்பா அம்மா எவ்வளவு முயற்சி எடுத்து அந்த பசங்களை படிக்க வைப்பாங்களோ அவ்வளவு முயற்சியும் திரு முகமது கனி எடுக்கிறார்கள் ஒரு தந்தை தாயாக இருந்து அந்த மாணவர்களை பார்த்து கொள்கிறார் என்பதை நான் கண்ணால் பார்த்துருக்கேன் ஆகையினாலே இவைகளையெல்லாம் பார்த்து நீங்கள் உங்கள் குழந்தைகளை சேர்க்க வேண்டும் அப்படி சேர்த்தால் அந்த குழந்தை நல்ல மருத்துவராக இந்தியாவுக்கு வருவார்கள் மாணவ செல்வங்களே பெற்றோர்களே சமீபத்தில் எஃப்எம்ஜி படித்து முடித்துவிட்டு லிம்ராஸ் மூலமாக சென்று படித்து முடித்துவிட்டு சென்னையில் உள்ள பெரிய பெரிய மருத்துவ ஐ மீன் ஆஸ்பத்திரியில் போய் வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய புது டாக்டர்கள் மாணவர்கள் மாணவர்களாக இருந்து சமீபத்தில் டாக்டர் ஆகியவர்கள் அத்தனை பேரையும் அழைத்து அவர்களை பாராட்டி அவங்களுக்கெல்லாம் ஒரு ஷீல்டு கொடுத்து பிரபலமான டாக்டர்ஸ் எல்லாம் வரவழைச்சி அந்த டாக்டர்களெல்லாம் பாராட்டி பேசினார்கள் அவர்கள் எப்படி படித்தார்கள் எப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணார்கள் என்பதை தன்னிலை விளக்கமாக ஒவ்வொரு மாணவர்களும் அங்கே பேசினார்கள் இது ஒரு அற்புதமான காட்சி எல்லோரும் பார்க்க வேண்டிய காட்சி இதனுடைய வீடியோவையும் இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான நிகழ்வு லிம்ராவும் அகாடமி ஆஃப் ஃபாரின் மெடிக்கல் அசோசியேஷனும் இணைஞ்சு இளம் மருத்துவர்கள் வெளிநாடுல போய் மருத்துவம் படிச்சுட்டு வந்த மாணவர்கள் வந்ததுக்கு அப்புறமா மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா கண்டக்ட் பண்ற எக்ஸாமினேஷனையும் முழுமையா எழுதி இருந்து சக்சஸ்ஃபுல்லா வெளியில வந்திருக்காங்க அந்த மாணவர்களை கௌரவிக்கிறதுக்கான ஒரு ஃபெசிலிட்டேஷன் அவார்ட் ஃபங்க்ஷனுக்காக தான் இன்னைக்கு நாங்கள் எல்லாரும் இணைஞ்சிருக்கோம் இந்த ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்ன எதற்காக இவங்களுக்கான ஒரு அவார்டு கொடுத்து என்கரேஜ் பண்ண வேண்டிய அவசியத்தில் இருக்கும் அப்படிங்கிற பல விஷயங்கள் இன்னைக்கு நம்ம இருக்கோம் மருத்துவ மாணவர்கள் அப்படின்னு சொல்லும்போது யாரெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க வெளிநாடு போகணும் ஒரு அஞ்சு வருஷம் ஃபேமிலியை பிரிஞ்சு சுற்றுச்சூழலை பிரிஞ்சு எல்லாத்தையும் தாண்டி அங்கே இருக்கிற ஒரு சூழலோட அவங்களை தன்னை அடாப்ட் பண்ணிட்டு படிச்சிருக்காங்கன்னும்போது இங்கே வரும்போது உடனே அவங்க ஒரு மருத்துவராக பயிற்சி பண்ணக்கூடிய ஒரு சூழல் இல்லை இந்த எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா நடத்துகிற இந்த தேர்வு வந்து முக்கியமானது இதில் தேர்ச்சி பெற சதவிகிதமும் ரொம்ப குறைவாக அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஏன் அப்படி இருக்கு அதற்கான ஒரு பயிற்சி என்ன அப்படின்னும் போது லிம்ரா வெளிநாடுல போய் இந்த மாணவர்களை படிக்க வைக்கிறதோட மட்டும் இல்லாம இங்க வந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு கைடன்ஸ் தேவருக்கு எந்த மாதிரியான ஒரு டாக்டர்ஸ் எல்லாம் வரவழைச்சு அவங்களுக்கு நம்ம பயிற்சி கொடுக்க முடியும் அப்படி பயிற்சி கொடுத்து இன்னைக்கு தேர்ச்சி பெற்ற மாணவர்களை லிம்ராவும் அகாடமி ஆஃப் ஃபாரின் மெடிக்கல் அசோசியேஷனும் இணைஞ்சு கௌரவிக்கிற ஒரு நிகழ்வாதான் இன்னைக்கு இருக்கிற நிகழ்வு இருக்க போகுது இப்போ நம்ம நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர் நம்ம கூட இருக்காரு ப்ரொஃபசர் சி எம் கே ரெட்டி ஜெனரல் அண்ட் வாஸ்குலர் சர்ஜன் பிரசிடண்ட் ஆஃப் தமிழ்நாடு மெடிக்கல் ப்ராக்டிஷனல் அசோசியேஷன் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் அவர் ஃப்ரீயாக சர்வீஸ் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்காரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லைங்க கிட்டத்தட்ட முப்பது வருஷமாக அதை பண்ணியிருக்காரு ஸோ ஒவ்வொரு மருத்துவரும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் சர்வீஸ் என்ன நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம் ப்ரொஃபஷனலாக எடுத்துக்கிட்டாலும் அதையெல்லாம் தாண்டி ஒரு சர்வீஸ் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது ஒரு செட்டிங் எக்ஸாம்பிளாக இன்றைக்கி நம்ம முன்னாடி நின்றுட்டுருக்காரு அவருடைய வார்த்தைகள் என்ன இந்த அனுபவம் சார்ந்த பல விஷயங்களை கருத்துக்களை நம்ம அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் தேங்க்யூ இப்போ இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்னைக்கு ஒரு பதினேழு இளம் மருத்துவர்கள் மருத்துவத்தை படிச்சுட்டு இங்க வந்திருக்காங்க அதெல்லாம் தாண்டி இந்த எக்ஸாமினேஷன் இவ்ளோ டிஃபிகல்ட்டாக இருக்கிற எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ணிருக்காங்க இதில் நிறைய பேர் ஃபர்ஸ்ட் அட்டம்லேயே கிளியர் பண்ண டாக்டர்ஸும் இருக்காங்க அவங்களுக்கு உங்க மூலமா ஒரு அவார்ட் கிவிங் ஃபங்க்ஷன் நம்ம முடிச்சிருக்கோம் இந்த நேரத்துல அந்த இளம் மருத்துவர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புகிறீங்க முதல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா டாக்டர் டு தி மோஸ்ட்டு நோபல் ப்ரொஃபஷன் இந்த த வேர்ல்டு இது மெடிக்கல் ப்ரொஃபெஷன் உங்களுக்கு தெரியும் அது அதில் அம்மா சொன்ன மாதிரி சில விஷயங்கள் இப்போது காலகட்டத்தில் மாறி வந்திருக்கு இருந்தாலும் நைன்டி நைன் பர்சன்ட் டாக்டர்ஸ் இன்னும் கூட நல்லா நேர்மையாக ஒரு சின்சியர் சர்வீஸ் தான் பண்ணுறாங்க அந்த ஒன் பர்சன்ட்டு கொஞ்சம் பிளாக் ஷீப்னால சில அப்பப்போ கொஞ்சம் தகராறு வருது ஆனால் அது பெரிய விசேஷம் இல்லை ஸோ நம்பர் ஒன் நம்பர் டூ நீங்கள் வந்து இப்போது இந்த தொழிலில் என்ட்ராக போகிறீங்க அதில் நாலு முக்கியமான எய்ம்ஸ் இருக்குது அந்த எய்ம் நீங்கள் முதல்ல ஃபிக்ஸ் பண்ணுங்கள் என்ன எய்மில் நீங்கள் பண்ணுறீங்கன்னு ஃபஸ்ட்டு எய்ம் இஸ் ட்ரெயினிங் என்ன துறையில் நீங்கள் போகணும்னு நீங்கள் நினச்சிட்டிங்களோ அதுக்கு முக்கியமாக ரொம்ப சிறப்பாக நீங்கள் ட்ரைனிங் வாங்கி ஒரு நல்ல டாக்டராக நீங்கள் விளங்கணும்னு சொல்லி அந்த நோக்கத்தை வரணும் தட் இஸ் ட்ரெயினிங் அது சில கண்ட்ரீஸில் வந்து ட்ரைனிங் நல்லா கொடுப்பாங்க சில கண்ட்ரீஸில் கொஞ்சம் கம்மியாக கொடுப்பாங்க நம்பர் டூ இஸ் குவாலிஃபிகேஷன் எந்த குவாலிஃபிகேஷன் இருந்தால் உங்களுக்கு நல்லா ஒரு வாழ்க்கையில் ஒரு குர்திம்பு வரும் மதிப்பு வரும் அது செகண்டு உங்களுக்கு தெரியும் ஸோ பிரிட்டிஷ் டிகிரிஸ் கொஞ்சம் வேல்யூ உண்டு நம்ம நம்ம நாட்டில் உண்டு மூணாவது வந்து பணம் வருமானம் இது கூட முக்கியந்தான் ஆனால் அது எந்தளவுக்கு வரணும் நியாயமாக எப்படி சம்பாதிக்கணும் ஒரு சட்டப்படியாக நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு பேஷண்ட்டு சௌகரியமாக இருக்கிற மாதிரி நம்ம எப்படி செய்யணும்னு தட் இஸ் தேர்ட் இம்பார்ட்டண்ட் இஷ்யூ மூணாவது வந்து ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ் இந்த நாலு ஆங்கிளில் தான் நீங்கள் வேலை செய்யணும் ஸோ நாங்கள் வந்து வென் ஐ பாஸ் மை எம்பிபிஎஸ் முதல் ஐ வாண்டட் ட்ரைனிங் தட் இஸ் வை ஐ வென்ட் டு யூஎஸ்ஏ தென் ஐ வாண்டட் குவாலிஃபிகேஷன் தென் ஐ வென்ட்டு இங்கிலாண்ட் டுக் மை ஃபெலோஷிப் அப்புறமா இந்தியாவுக்கு வந்ததுக்கு தான் தென் வி ஸ்டார்டட் எனக்கு சம்பளம் வேண்டாம் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் நாங்கள் வந்து பேராசிரியர் ஆன்ரி பேராசிரியர் நாங்கள் வேலை செய்கிறோம் வேண்டான்னு சொல்லி ஐ வாண்ட் டு சர்வீஸ் டீச்சிங் ஆஸ் வெல் அஸ் சர்வீஸ் டு தி பேஷன்ஸ் ஸோ இந்த மாதிரி ஒரு நோக்கத்தை வி ஒர்க் இதே மாதிரி நீங்கள் கூட யூ மஸ் செட் யுவர் கோல்ஸ் ஐ வெரி ஹாப்பி விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் வெல்கம் யூ அகெய்ன் டு தி நோபல் ப்ரொஃபஷன் ஆஃப் இந்தியா தேங்க் யூ வெரி மச் வெல்கம் ஹாய் உங்களோட பேர் சொல்லுங்க ஐ எம் டாக்டர் திவ்யா ஒரு கெரக்சி அண்ட் ஐ கிராஜுவேட்டட் இன் ஜூன் டூ தௌசண்ட் இப்போ நீங்கள் லிம்ராவோட அசோசியேஷன் பற்றி சொல்லுங்கள் லிம்ரா இஸ் அண்ட் எக்ஸலண்ட் ஃபேக்கல்ட்டி லைக் ஐ ஸ்டடிட் ஃபார் ஆல்மோஸ்ட் த்ரீ மந்த்ஸ் அண்ட் இட் வாஸ் வெரி ஃப்ரெண்ட்லி என்வாய்மெண்ட் த்ரீ மந்த்ஸ் போனதே எனக்கு தெரியல அண்ட் ஈவன் த டீச்சர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் எவ்ரி ஒன் வெர் லைக் வேர் கான்ஸ்டன்ட் டச் பிஃபோர் த எக்ஸாம் அண்ட் ஈவன் ஆஃப்டர் தி எக்ஸாம் அண்ட் ஐ திங்க் ஐ மேட் த ரைட் சாய்ஸ் கண்டிப்பாக இந்த எக்ஸாம்ஸை நீங்கள் பற்றி முக்கியமான டீட்டெயில்ஸ் சொல்லணும் இந்த எக்ஸாம் எப்படி இருந்தது நீங்கள் எப்படி கிளியர் பண்ணிங்க எாம் வந்து லைக் த்ரீ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் ஒன் டூ செஷன் இருக்கும் ஒன் ஃபிஃப்டி கொஸ்டின் மார்னிங் லைக் ஆஃப்டர்நூன் வந்து இன்னொரு ஒன் ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் இருக்கும் லைக் கான்ஸ்டன்ட் ரிவிஷன் லைக் ஆல்மோஸ்ட் நைன்டீன் சப்ஜெக்ட் இருக்கும் ஸோ இட்ஸ் வெரி ஹார்ட் டு பாஸ் பட் லைக் வித் கான்ஸ்டன்ட் ரிவிஷன் அண்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் ஏஎஃப் எம்ஜி ஐ க்ளியர் தி எக்ஸாம் ஓகே இந்த எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய அட்டம்ஸ் அப்படின்லாம் பண்ண வேண்டியிருக்குன்னு சொல்கிறாங்க நீங்கள் எப்படி கிளியர் பண்ணியிருக்கீங்க ஐ கிளியர் இந்த த ஃபஸ்ட் அட்டம் ஸோ ஐ காட் ஒன் நைன்டி ஒன் லைக் ஐ வாஸ் ப்ராக்டிஸிங் கொஸ்டின்ஸ் ஈவன் லைக் ஒன் ஹவர் பிஃபோர் ஸ்லீப் ஐ ஐ யூஸ் டு ப்ராக்டிஸ் ஆல் எம்சிக்யூஸ் ஈவன் த ஏஎஃப் நோட்ஸ் வெரி குட் லைக் யூ கேன் ரிலேட் கொஸ்டின்ஸ் வித் தோஸ் நோட்ஸ்

அண்ட் ஒர்க் இன் இந்தியா ஸோ தட் ஐ குட் சர்வ் மை பீப்புள் ஸோ ஐ ஹாவ் டு ஐம் பிளானிங் டு டூ நீட் பிஜி ஆஃப்டர் மை இன்டர்ன்ஷிப் வெல்டன் தேங்க்யூ இப்போ நம்ம கூட இன்னொரு சிறப்பு விருந்தினர் இருக்காங்க இவங்க வந்து டாக்டர் பி குகநாதம் கன்சல்டன் சோஷியல் மெடிசின் அண்ட் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் இவரை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக இப்போ பேசியே ஆகணும் மருத்துவத்துறை போது முப்பத்தைந்து ஆண்டுகளாக ஒரு பயிற்சியாளராக ஒரு கல்வியாளராக இருக்கார் ஆசிரியராக இருக்கார் அதையும் தாண்டி ஹி சர்வ்ட் அஸ் அ சிட்டி ஹெல்த் ஆஃபீஸர் ப்ராஜெக்ட் டைரக்டர் ப்ரோக்ராம் ஆஃபீஸர் அண்ட் டைரக்டர் கம்யூனிகபிள் டிசீஸ் வித் சென்னை கார்பரேஷன் இதை மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியத்தில் இருக்கும் இன்றைக்கி இருக்கிற ஒரு சூழலில் இந்த பயிற்சி இந்த தேர்வு முறை எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இவர்கிட்ட கேட்க போகிறோம் டாக்டர் இப்போ வந்து நிறைய மாணவர்கள் வெளிநாட்டில் போய் மருத்துவம் படிச்சுட்டு வராங்க மருத்துவம் அப்படிங்கிற ஒரு நோபல் விஷயத்துக்காக நிறைய பேர் ட்ரீம்ஸோடு இருக்காங்க ஆனால் எல்லாருக்கும் அதுக்கான வாய்ப்பு இங்கே கிடைக்கிறதில்லை அதனால் வெளிநாட்டில் போய் படிக்க வேண்டிய ஒரு சூழல் வருது அப்படி இருந்தாலும் இங்கே வரும்போது இந்த எஃப்எம்சிஜி இந்த எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது மேண்டேட்டாக இருக்கிறதுனால இதை கிளியர் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கு தான் லிம்ரா வந்து நிறைய ஸ்காலர்ஸ் அங்கே டெல்லியிலிருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்து அதுக்கான பயிற்சியெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னாலும் ஒரு சீனியர் பர்சன் அப்படிங்கிற முறையில் இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த எக்ஸாமினேஷனை பற்றி சொல்லுங்கள் சார் இந்த எக்ஸாமினேஷன் ரொம்ப முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன் நான் முதல்ல சொல்வது முன்னாடி மெடிசன் படிக்கிறதே வந்து மருத்துவம் படிக்கிறது வந்து ஒரு ப்ரிஸ்டேஜுன்றதோட இஸ் அ பிரிவிலேஜ் வீ ஆர் ஆக்சுவலி ஹாண்டிலிங் ஹியூமன் லைஃப்ஸ் அந்த மற்ற ப்ரொஃபஷ்னல்ஸை விட இந்த ப்ரொஃபஷனலில் என்ன முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா மனிதனேத்தரோட மனிதனை தொட்டு அவனுடைய துயரங்களை சரி பண்ணுது வி ஆர் ஆக்சுவலி டச்சிங் த ஹியூமன் சஃபரிங்ஸ் திஸ் இஸ் ஒன் திங் ரெண்டாவது டாக்டர் தம்பையான்ற ஒரு பெரிய ப்ரொஃபஸர் எங்களுக்கெல்லாம் ஆசிரியர் உலக உலகளவில் பெரிய நிபுணத்துவம் பெற்ற தோல் வியாதி நிபுணர் அவர் அவர் சொல்லும்போது சொல்லுவார் நம்ம வந்து மேலை நாடுகளில் கல்வி பயின்ற முறைகளை புத்தகங்களை பயின்றது மட்டும் இல்லாமல் அந்த கல்வியானது நம்முடைய மக்களுக்கு நம்முடைய சூழ்நிலைக்கு நம்முடைய கலாச்சாரத்துக்கு ஏற்றதாக மாற்றப்பட வேண்டும் என்பது முக்கியம் எங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுப்பார் அவர் காலேஜில் ஜிஹெச்சில் சொல்லும்போது அப்போ இந்த எக்ஸாம் வந்து ஆக்சுவலாக வெளிநாடுகளில் நல்ல அறிவோடு வருகின்ற மாணவர்களை நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்ப அவருடைய சேவையை ஒருமுகப்படுத்தி க எக்ஸ்டென்ட் பண்ணுறதுக்கு பெரிய உதவியாக இருக்கும் என்று நினைக்கிறேன் நான் அதே மாதிரி லிம்ரா ஆர்கனைஸ் பண்ணுற ஒரு இந்த ட்ரெயினிங் ப்ரோக்ராமில் இந்த டாக்டர்ஸ்க்கு வந்து இப்போ வர பயிற்சி மருத்துவர்கள் எல்லாருமே க நம்முடைய க நோயாளிகளை பார்க்கின்ற நிபுணத்துவத்தை மிகவும் கொடுக்க விரும்புகிறது அதே மாதிரி இந்த தேசத்துக்கு தேவையான ஒரு மருத்துவ சிகிச்சையை ஃபோக்கஸ் பண்ணி ட்ரெயின் பண்ண நாங்கள் விரும்புகிறோம் அதனால் இந்த எஃப்எம்ஜி வந்து ஒரு நல்ல ஒரு என்ட்ரி பாயிண்ட் இது வந்து ஒரு பெரிய பாரமாகவோ தடையாகவோ வருத்தப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை ஆக்சுவலாக உங்களை ஒருமுகப்படுத்தி உங்களுடைய நிபுணத்துவத்தை மேலும் ரிஃபைன் பண்ணுறதுக்கு ஃபைன் டியூன் பண்ணுறதுக்கு இது உதவியாக இருக்கும் அப்புறம் லிம்ரா ஏற்படுத்துகின்ற இந்த முயற்சியானது சிறந்த நிபுணர்கள் டாக்டர் சி கே ஆர் ரெட்டி எங்கள் ப்ரொஃபஸராக இருந்தவர் அதே மாதிரி டாக்டர் ராஜ்குமார் இன்னும் மருத்துவர்கள் வட வட கூட ஒரு நிறைய பேர் வராங்க பயிற்சியாளர்கள் அவர்களை வச்சு பயிற்சி பண்ணும்போது நீங்கள் படித்த கல்வியானது வெளிநாட்டில் படித்த கல்வி பெற்ற நிபுணத்துவத்தை இன்னும் ஃபைன் டியூன் பண்ணி நம்ம ஊருக்கு ஏற்றதாக மாற்றுறதுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்க போது இந்த வாய்ப்பினை நம்ம மருத்துவர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அடுத்தபடியாக இந்த நிபுணத்துவத்தில் நீங்கள் போகும்போது எல்லாருமே வந்து மருத்துவம் படித்தா அது வந்து ஸ்பெஷலிஸ்ட்டாக போகணும் அதை போகணும்னு சொல்லுவாங்க அப்படிலாம் இல்லாமல் ஆக்சுவலாக இப்போ ஒரு பெரிய டிமாண்ட் என்னென்னா இந்த தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலேயும் சரி ஃபேமிலி ஃபிசிஷியன் கான்செப்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு குடும்ப மருத்துவர்கள் வந்து அந்த முறையானது மாறிக்கொண்டிருக்கிறது கார்பரேட் செக்டரில் நிறைய வளரும் போது நிபுணத்துவம் வந்து குடும்ப மருத்துவத்தில் குறையுது குடும்ப மருத்துவத்துக்கு போகிற ம குடும்ப மருத்துவ நல டாக்டர்கிட்ட போகிறவங்க வந்து எண்பது பர்சன்ட் என்ன கார்ப்பரேட்டுக்கு போகிறவங்க வந்து டுவெண்ட்டி பர்சன்ட்டு கீழே தான் அதனால் நீங்கள் எல்லாம் குடும்ப மருத்துவர்களாக மாறணும் உதாரணத்துக்கு இங்கிலாந்து தேசத்தில் வந்து ஜிபிஎஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு அவங்களுடைய சர்வீஸ் அதிகமாக இருக்கிறது அது குடும்ப நல மருத்துவத்துக்கு நீங்கள் இப்போ முயற்சி எடுக்கணும் அதே மாதிரி எங்களை மாதிரி என்ன மாதிரி தொற்றுநோய் மருத்துவத்தில் அதே மாதிரி மக்கள் சார்ந்த மருத்துவன்றது கம்யூனிட்டி மெடிசன் இதெல்லாம் பயங்கரமாக வளர்ந்து கொண்டு வருகிறது அதனால் உங்களுடைய ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு உங்களுடைய ஏரியா ஆஃப் ஃபோக்கஸு ஏரியா ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இன் ஃபியூச்சர் நாட் ஓன்லி டுவர்ட்ஸ் ஹையர் ஸ்பெஷாலிட்டிஸ் பட் ஆல்சோ ஆன் ஃபேமிலி ஃபிசிஷியன் ட்ராபிக்கல் மெடிசன் சோஷியல் மெடிசன் ஆல் தீஸ் திங்ஸ் ஐ யூ ஆல் தி பெஸ்ட் ஆஃப் லக் இப்போ டாக்டர் எஸ் ஜோஷ்வா நம்ம கிட்ட இருக்காரு இவர் லிம்ரா மூலமாக ஃபிலிப்பைன்ஸில் போய் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு வந்திருக்காரு அது மட்டும் இல்லை இங்கே வந்து எஃப்எம்ஜி எக்ஸாமினேஷனையும் ஃபஸ்ட் அட்டம்ல கிளியர் பண்ணியிருக்காங்க அவரோட எஸ்பீரியன்ஸை நம்ம இப்போ அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வெல்கம் ஜோஷ்வா தேங்க் யூ இப்போ நீங்கள் வந்து லெம்ரா மூலமாக ஃபிலிப்பைன்ஸில் போய் படிச்சுட்டு வந்திருக்கீங்க இங்கே வந்து எக்ஸாமினேஷனையும் ஃபஸ்ட் அட்டெம்லேயே கிளியர் பண்ணியிருக்கீங்க இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி முதல்ல ஃபிலிப்பைன்ஸில் போய் மருத்துவம் படித்த அந்த அனுபவம் சொல்லுங்கள் இப்போ அந்த கண்ட்ரிக்கு போகிறதுக்கு நமக்கு ஒரு சேனல் தெரியும் ஒரு ப்ராப்பர் சேனல் தேவை ஒரு கைடன்ஸ் தேவைப்படுறேன்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ தான் என்னோட லிம்ரா தெரியும் ஸோ ஒரு எஜுகேஷனல் ஃபேர் போகும்போது அப்போ அங்கே லிம்ரா ஓட என்னோடய கைடன்ஸ் கிடச்சிது ஸோ அப்போது அவங்க கேட்கும்போது அவங்களோட இது அவங்களோட இந்த ஃபோர்ட்டீன் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ நான் ரிசர்ச் பண்ணி பார்த்தேன் தே ஆர் ரியலி ப்ராமிஸிங் தே ரியலி ஹெல்ப் ஹெல்ப்ட லாட் பட் ஸ்டில் அங்கே போனோடனே எனக்கு டவுட்ஸ் இருந்தது ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணோன்னே அண்ட் தே ரியலி ஃப்ரீக்வெண்ட் அண்ட் அட்லீஸ்ட் ஒன்ஸ் அண்ட் எவ்ரி த்ரீ மந்த்ஸ் தே கம் அண்ட் விசிட்டர்ஸ் எஸ் மேம் அங்கே போனது And until the fourth year, for whatever purpose, they are really helpful. Either uh, accommodation, either problem they sort it out. either documentation, either help they They really help us out. That's how Limra was really helpful, and I am thankful for Limra.

பட் வீ ஹேட் த டெட்டமினேஷன் எப்படியா இதை முடிக்கணும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் முடிக்கணும் பிகாஸ் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க அதே ஸ்டில் லெவன் க்ளியர் த எக்ஸாம் இன்னும் முடிக்கல அவங்க க்ளியராக ஸோ அப்போ தான் நம்ம முடிச்சுட்டு வந்த உடனே சரி நான் சர்க்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டேன் சார் கனிக்கிட்ட கேட்டேன் அவர் சொன்னார் சொன்னார் வி ஆர் ஸ்டார்டிங் கிளாஸஸ் வி டூ ஸ்பெஷல் கேர் அப்படின்ட்டு ஒரு ஹிண்ட் கொடுத்தாரு சரி நான் தான் யோசித்து பார்த்தேன் சரி ஓகே நம்ம ரைட்டவே வேறு ஏதாவது பண்ணுறதோட அட்லீஸ்ட் கிளாஸில் போய் அதை ப்ராப்பராக இது பண்ணி எக்ஸாம் கிளியர் பண்ணலான்ட்டு மைண்டில் ஒரு ஐடியா இருந்தது ஸோ போனேன் நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து பை காட்ஸ் கிரேஸ் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டேன் கண்டிப்பா இப்போ இந்த ஃபேக்கல்ட்டிஸ் பற்றி எப்படி எப்படி இருந்தாங்க நீங்கள் மறுபடியும் லிம்ரா கிட்ட அப்ரோச் பண்ணதுக்கு அப்புறமா இந்த எக்ஸாமினேஷன் முடிக்கிற வரைக்கும் எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தது ஃபேக்கல்ட்டிஸ் ஓகே சர்ப்ரைசிங்லி அவங்க லிம்ரா வந்து எக்ஸ்ட்ரா கேர் டு பிரிங்க் ஃபேக்கல்ட்டி ரைட் அவே ஃப்ரம் டெல்லி டெல்லியிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இருந்து ஃபேக்கல்ட்டி இருக்குன்னா அது லெவல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் டெஃபினெட்லி ஃபார் இந்த எக்ஸாமோட ப்ரிப்பரேஷன் ஃபீல்டுக்கு டெஃபினெட்லி இட்ஸ் தேர் கேப்பபிள் அண்ட் தேர் ரியலி ஹெல்ப்ஃபுல் டாக்டர்ஸ் டெல்லி மேம் அவங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன ஃபியூச்சர் பிளான்ஸ் ரைட் லுக்கிங் ஃபார் ஹாஸ்பிட்டல் டூ இன்டர்ன்ஷிப் அதை முடிச்சதுக்கப்புறம் பிஜி பண்ணணும் இப்போ மேம் இப்போ நம்மக்கிட்ட இன்னும் ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காங்க ப்ரொஃபஸர் ஜே எஸ் ராஜ்குமார்

இப்போது இந்த ஈவெண்ட்டை பற்றி அவர் என்ன ஃபீல் இருக்காரு இன்னும் என்ன மாதிரியான ஒரு டீச்சிங் ட்ரைனிங்லாம் யங் டாக்டர்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணுறாருன்னு நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஐ திங்க் இட்ஸ் அ வெரி குட் ஸ்டார்ட் வீ நீட் டு ஸ்டார்ட் ஃபோக்கஸிங் ஆன் அ யங்ஸ்டர்ஸ் ஹூஹ் பீன் ட்ரெயின்ட் அப்ராட் அண்ட் ஊ வாண்ட் டு ரீ என்டர் சிஸ்டம் நாலஞ்சு வருஷம் ரா பகலாக படிச்சுட்டு ஃபிலிப்பீன்ஸ்லையும் ரஷ்யாலேயும் சைனாலேயும் படிச்சுட்டு வராங்க அவங்களுக்கு வந்து நம்ம சமுதாயத்தில் வந்து ஒரு ரீஎன்ட்ரி அரேஞ்ச் பண்ணணும் அந்த ரீஎன்ட்ரி தான் இந்த எக்ஸாம் அண்ட் ஐம் வெரி ஹாப்பி தட் மிஸ்டர் கனி அண்ட் லிம்ரா ஹாவ் டேக்கன் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு கங்க்ராஜுலேட் திஸ் சில்ட்ரன் இந்த ஃபியூ சில்ட்ரன் வந்து பாஸ் பண்ணி வெளியும் பா வெளிநாட்டிலையும் படிச்சுட்டு உள்ளே வர்றதுக்காக மெடிக்கல் கவுன்சிலில் பாஸ் பண்ணி தே ரீஎன்ட்ரிங் த சொசைட்டி ஐம் வெரி வெரி ஹாப்பி அண்ட் ஐம் வெரி ஹாப்பி டு ஜாயின் லிம்ரா அண்ட் மிஸ்டர் மவுத் கனி இன் கங்க்ராஜுலேட்டிங் தம் மை ஒன்லி திங்ஸ் அதோடு அவங்க ஸ்டாப் பண்ணக்கூடாது அவங்களும் மற்றவங்கள மாதிரி போஸ்ட் கிராஜுவேஷனும் சூப்பர் ஸ்பெஷலைசேஷனும் போகணும் அது எப்படி போகணும் திருப்பி அவங்க மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் எக்ஸாம் எதணும் அதுக்கு வி ட்ரை டு ப்ரொவைட் அ பிளாட்ஃபார்ம் ஸோ தட் தே கேன் லேர்ன் த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் டேக் தி எக்ஸாம்ஸ் அண்ட் மூவ் ஃபார்வர்ட் ஸோ எஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் தட் யூ கம் திஸ் ஃபார் பட் ஆல்சோ வி நீட் டு புஷ் தெம் டு மூவ் ஈவன் ஃபர்தர் ஓகே ஸோ இப்போ இந்த மாதிரி டீச் டீச்சிங் ட்ரைனிங் இதெல்லாம் போஸ்ட் கிராஜுவேஷன் முடிக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி தேவையாக இருக்குது இன் ஃபியூச்சரில் இதை எவ்வளோ தூரம் எக்ஸ்பேண்ட் பண்ணலான்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஐ திங்க் கட்டாயமா இன் த ஃப் ஃபியூச்சர் ஃப்ரம் தி என்ட்ரி பாயிண்ட் அதாவது போஸ்ட் கிராஜுவேஷனுக்கு என்டர் பண்ணுறதுக்கு கற்றுக் கொடுக்குறது இதை ஸ்டார்ட் பண்ணி திரும்பியும் போஸ்ட் கிராஜுவேஷனில் அவங்கள மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் எழுதணும் ஸோ ஒரு கான்ஸ்டன்ட் ட்ரைனிங் பிளாட்ஃபார்ம் ஃபார் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம டெவலப் பண்ணோன்னா இட்ஸ் குட் ஃபார் தெம் அதை தவிர ஸ்கில் செட்ஸ்னு இருக்குது அதாவது ஹவு டு ஹேண்டில் அ பேஷண்ட் எப்படி பேஷண்ட் கிட்டே கம்யூனிகேட் பண்ணுறது ஒரு பேஷண்டோட ரிலேஷன் கிட்ட அவங்க சீரியஸாக இருக்காங்க இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு எப்படி சொல்கிறது இதனால் யூஎஸில் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் சிஸ்டமில் சிக்ஸ் மந்த்ஸ் அவங்க ட்ராமாவே படிக்கணும் ஷேக்ஸ்பியர் ஸோஃபாகில்ஸ் பெரைட்ஸ் அவங்களுடைய பிளேஸை படித்து எப்படி அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு கற்றுக்கணும் நம்ம பசங்களுக்கு நம்ம வெறும் சப்ஜெக்ட் தான் கற்றுக் கொடுக்குறோம் கொஞ்சம் மக்கள்கிட்ட எப்படி பேசுகிறது எப்படி பழகுறது எப்படி ஒரு கெட்ட நியூஸை சொல்கிறது நல்ல நியூஸை சொல்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியெல்லாம் சொல்லாமல் எப்படி ஆப்ரேஷன்ஸ் பற்றி சொல்கிறது இது மாதிரி ஸ்கில் செட்ஸ் கொடுக்குறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் ட்ரெயின் பண்ணணும் அதுக்கு தவிர எப்படி ஒரு ஐவி லைனை ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு சென்ட்ரல் லைனை போடுறது ஒரு செஸ்ட் டியூப் எப்படி போடுறது டிய டியூப் இன்ட்டு த லங்ஸ் எப்படி போகிறது லாட் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் அதை ப்ரொசீஜர் ட்ரைனிங் பிளாட்ஃபார்ம்ஸும் ஸ்கில்லிங் ஆர் ஸ்கில் செட்ஸ் பிளாட்ஃபார்ம் ரெண்டும் நம்ம பசங்களுக்கு கொடுக்கணும்னு நான் ரொம்ப விரும்புகிறேன் கண்டிப்பாக டாக்டர் இப்போ வந்து வெளிநாட்டில் போய் மெடிக்கல் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு வந்த மாணவர்களுக்கு லிம்ரா அங்கே போய் படிக்கிறதுக்கும் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அதோடு மட்டும் இல்லாமல் இங்கே திரும்பி வந்தபோது இந்த ஸ்கிரீனிங் எக்ஸாமை கிளியர் பண்ணுறது வெரி பிக் டாஸ்க் அப்படின்னும் போது அதுக்கும் வந்து கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட் கொடுத்து டெல்லியிலேருந்து அகாடமியில் இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் இங்கே கூட்டிகிட்டு வந்து இவங்களுக்கான எல்லாம் அப்படின்னு கொடுத்துட்ருக்காங்க இன் ஃபியூச்சராக டெவலப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதையெல்லாம் தாண்டி அந்த மாதிரி முடிச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்த டாக்டர்ஸ்க்கு வந்து அவர் ஃபெலிசிட்டேஷன் பண்ணணும் அவங்களுக்கு ஒரு அவார்டு இது ஒரு அப்ரிசியேஷன் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு ஈவெண்ட் இன்னைக்கு ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஈவெண்ட் இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு இதன் மூலமாக நீங்கள் சொல்கிற மெசேஜ் என்னவா இருக்கு மை மெசேஜ் இஸ் வெரி குட் இந்த வந்து இது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் பாவம் எல்லா எல்லாருக்குமே அவங்க அப்பா வந்து ஒரு ஜமீன்தாராக இருந்துட்டு ஒரு கோடி கொடுத்து ஒரு மெடிக்கல் சீட்டு வாங்குகிற நாட்கள் போயிடுச்சு அல்லது அந்த நீட் எக்ஸாமில் எழுதணும்னா ஒரு பர்டிகுலர் ஒரு ஒரு பர்டிகுலர் காஸ்ட்டில் இருந்தால் ஈஸி ஒரு பர்டிகுலர் காஸ்ட்டில் இருந்தால் கஷ்டம் அதுபோல் கவர்மெண்ட்டாலே பல கஷ்டங்கள் இருக்குது நிஜமாகவே ஆர்வமும் இருந்து ஒரு பெரிய டாக்டர் மருத்துவராகணுங்கிற ஒரு எண்ணமும் இருந்து அவங்க அப்பாவுக்கு அந்த அந்த அளவுக்கு கட்ட முடியலன்னா ஒரு பையன் எங்கே போவான் ஒரு சினிமாவில் காட்டுற மாதிரி எடுத்து எல்லாரும் சம்மதத்தை அடித்து இடிச்சு பண்ண முடியாது அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறது இந்த நிம்மரம் ஏன் அவங்க போய் வெளிநாட்டில் படிக்க முடியாது ஏன் வெளிநாட்டில் மற்ற எல்லா விஷயத்தையும் எல்லாத்துக்கும் வெளிநாட்டு சாமானும் வெளிநாட்டு ஜீன்ஸு வெளிநாட்டு கோக்கன் குடிக்கிறோம் ஏன் இந்த எஜுகேஷன் மட்டும் வெளிநாட்டு எஜுகேஷன் எடுத்துக்க முடியாது பாவம் ஃபஸ்ட்டு போய் படிச்சுட்டு வரட்டும் அண்ட் மெடிக்கல் கவுன்சில் வந்து ஒரு எக்ஸாம் ஒரு காமன் எக்ஸாம் இந்த எக்ஸாம் எடுத்தீங்கன்னா எங்கள் லோக்கல் டாக்டர்ஸ்க்கு நீ ஈக்குவல்னு சொல்கிறாங்க இந்த பசங்க அந்த எக்ஸாம் எடுக்கிறாங்க ஏன் நம்ம வந்து கையை நீட்டி கையை திறந்து விரித்து அவங்கள வர முடியாது அந்த காலத்தையும் கொண்டனார்னு பாடினாங்க யாதும் ஊரே யாவரும் கேளுர்னு யாவரும் கேளு உண்மையாக இருந்தால் யாதும் ஊரேங்கிறது உண்மையாக இருந்தால் நம்ம பசங்க வெளிநாட்டை போய் படிச்சுட்டு வர பசங்களை நம்ம வந்து கை விரித்து வாங்க பசங்களாக வந்து ஜாயின் பண்ணுங்கடா நல்லா பண்ணான்னு சொல்லணும் அதில் வந்து ஒரு முதற்படியாக நம்ம லிம்பரா வந்து சரி உங்களுக்கு வந்து ஒரு ஷீல்டு கொடுத்து உங்களை வரவேற்று நீங்கள் வந்து எங்கள் சமுதாயத்தை ஜாயின் பண்ணுறீங்க கங்கிராச்சுலேஷன்ஸ்னு சொல்கிறது ரொம்ப நல்ல விஷயம் எல்லோரும் அப்துல் கலாம் அப்துல் கலாம் மாதிரி ஆகிட்டு அப்புறம் தான் அவங்களுக்கு விருது கொடுக்கணும்னு தெரியல இப்போ தேவையில்லை அஞ்சு வருஷம் பாவம் போய் படிச்சுட்டு ஃபிலிபீன்ஸில் படிச்சுட்டு வராங்க பசங்க அவங்களுக்கும் ஒரு விருது கொடுக்கலாமே ஏன் நம்ம அது சமுதாயத்தில் வந்து நம்ம நம்மளே தட்டிக்க முடியாது வெளிநாட்டுக்காரனையும் தட்டிக்கிட்டே இருப்போம் ஸோ இட்ஸ் அ குட் ஸ்டார்ட் அண்ட் ஐஎம் வெரி ஹாப்பி அபவுட் திஸ் அவரோட பார்வையில் அவர் சொன்ன நிறைய விஷயங்களை கேட்டிருக்கோம் ரொம்ப நன்றி சார் ரொம்ப சந்தோஷம் வெல்கம் டாக்டர் சனஃபர் தேங்க்யூ நம்மக்கிட்ட இப்போ டாக்டர் சென்னோஃபர் இருக்காங்க இவங்க வெளிநாட்டில் போய் மருத்துவம் படிச்சுட்டு இப்போ வந்து எஃப்எம்ஜி எக்ஸாமை கிளியர் பண்ணியிருக்காங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும் இவங்களோட அனுபவங்கள் என்ன இந்த எக்ஸாமுக்கு ரியலாக எது இவங்களை சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னு இவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சொல்லுங்கள் டாக்டர் சனோஃபர் இப்போது நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கீங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு டாக்டராக நீங்கள் இன்றைக்கி யங் டாக்டராக உருவாக இருக்கீங்க இந்த கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸாமினேஷன் ஒவ்வொருத்தரும் டிஃபிகல்ட்னு சொல்கிறாங்க ஒரு சில பேர் ஃபோக்கஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான ஒரு சப்போர்ட் உங்களுக்கு கிடச்சிச்சு எப்படி நீங்கள் இதை கிளியர் பண்ணீங்க வெல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் ஏஎஃப்எம்ஜி லிம்பர் டீம் மிஸ்டர் கனி நாசர் அங்கிள் அவர் எல்லாருக்கும் அங்கிள் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் அண்ட் டெஃபினெட்லி அன்டவுட்லி இட்ஸ் டாக்டர் விகாஸ் குமார் ஆக்சுவலி இது வந்து ஒரு பேசிக்லேருந்து ஆரம்பித்தனால இட் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் ஸ்டுல்லா அந்த பேசிக் சப்ஜெக்ட்ஸ் இந்த இதில் ஏஎஃப்எம்ஜி லிம்ராவில் வந்து என்ன ஸ்பெஷாலிட்டின்னா அந்த தே கிவ் த பெஸ்ட் ஃபேக்கல்ட்டி அது நமக்கு அதுதான் முக்கியம் ஸோ அதில் வந்து தி டீச்சர்ஸ் எல்லாம் பேசிக்காக சொல்லி தருவாங்க எல்லா கொஷனும் தரது அந்த மாதிரிலாம் கிடையாது இது எது நமக்கு தேவையோ எது கன்க்ரீட்டோ அண்ட் தேனோ பேசிக்காக உங்களுக்கு தெரியும் எக்ஸாமினேஷனில் இந்த கொஸ்டின் தான் வரும் இதுதான் ஆன்சர் ஸோ உங்களை வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணுவாங்க ஸோ இந்த நோட்ஸே வந்து உங்களுக்கு சஃபிஷியன்ட் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கு அண்ட் ஐ வெரி ப்ரௌட் டு சே தட் ஐ க்ளியர்ட் இன் மை ஃபர்ஸ்ட் அட்டெம்ட் இனிஷியலி ஐ ஹேட் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இந்த ஜோ எங்கே ஜாயின் பண்ணுறதுன்னு தெரியாமல் டெல்லி போய் அங்கேருந்து திரும்பி வந்து அதுக்கப்புறமா எனக்கு இந்த இன்ஸ்டியூட் வந்து தெரிய வந்தது ஸோ அதுக்கப்புறம் தான் நான் இங்கே ஜாயின் பண்ணேன் அண்ட் மெயின்லி இது கிளாஸ் வந்து இட்ஸ் லைக் ரொம்ப சஃபிஷியண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ஒன் டே லைக் மார்னிங் டு ஈவினிங் கிளாஸ் அண்ட் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ரெண்டு நாள் எடுப்பாங்க அண்ட் இட் வில் பி வெரி இன்ட்ராக்டிவ் உங்களால் சீட்டில் உட்காந்துருக்குற அந்த இதுவே உங்களுக்கு வராது யூவில் பி வெரி பிஸி இன்ட்ராக்டிங் வித் டாக்டர்ஸ் அவங்க நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க நம்மக்கிட்ட ஃபீட்பேக் கேட்பாங்க அண்ட் மோர் ஓவர் டாக்டர் விகாஸ் அவர் ஆர்கனைஸ் பண்ணுறது வந்து இட்ஸ் லைக் டோட்லி ஹெவன்னு சொல்லலாம் அவங்க வந்து எங்ககிட்ட ஒரு ஒரு வாட்டியும் கேட்பாங்க மெசேஜ் பண்ணி ஓகே ஐயோ யூ பீப்பிள் ஓகே வித் த ஃபேக்கல்ட்டி இப்போ ஓகே இல்லைனா ஹில் பி வெரி ஃப்ராங்க் ஓகே இல்லைன்னா அவங்க இமீடிய சேஞ்ச் பண்ணிடுவாங்க அப்புறமா அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க இந்த இயருக்கு என்ன வேணுமோ அந்த கொஷின்ஸ் தான் எங்களுக்கு கொடுப்பாங்க அதை தவிர இது படிங்க அது படிங்கன்னு எக்ஸ்ட்ரா நோ நத்திங் ஆஃப் தட் சார்ட் ஸோ அந்த அந்த மாதிரி ஸோ மெடிசன் ஃபேக்கல்ட்டி இட் வாஸ் த பெஸ்ட் ஃபார்மகாலஜி அப்புறம் பயோ கெமிஸ்ட்ரி ஃபிசியாலஜி எல்லாமே வந்து ஆல் பெஸ்ட் ஃபேக்கல்டிஸ் தேவ் கிவன் அண்ட் ஐ ஸ்டடிட் ஒன்லி தேர் நோட்ஸ் அண்ட் இட் வாஸ் சோ ஹெல்ப்ஃபுல் ஃபார் சொன்னதை கேட்டிருப்பீங்க அவங்க

Director of Academy of Foreign Medical Graduates. So for students of Porto after completing their five years uh, medical graduation, after that, uh, they start uh, uh, learning uh, for this examination, preparing for the exams, which is better. Ilana, while studying itself in between second year or third year, in that time itself, uh, the planning session for uh, uh, writing the exams can be started. Yeah, now what happened over the year, pattern has changed substantially, drastically. Previously there were they were fixed set of questions. Mm. So they were picking up questions from the fixed paper, uh, set of questions and asking them. Mm. And they were on 25 to 30 percent repetitions. Okay. But now things have changed. Now mm. they are not repeating the questions and they are asking in between the lines. Mm. That means they are not asking ready-made questions. That means they are going to do basics now. If the student is thorough with the subject, so they can make it. So that's mean early bird get the worm. So they start early. Definitely, they have higher chances of success. And but most of the students, but unfortunately, most of the students they start thinking about the exam when they are in pre-final or final year, in fourth and fifth year, the exam is approaching. But the correct way is to start thinking about this exam right from third year. So we have seen in the past that students who have who have started preparing from second third year, they have definitely they have gone through this exam. And in fact, the, one of the toppers of MCI he scored 244 marks he has cleared usmle also he has, he has cleared indian pg exam also that proves that okay if you start early definitely you can achieve what other indian graduates are doing you can they can do much better than them if they start early uh, so for the examination that uh, AFMG and uh, Limra has joined together and have tra giving training to so many students and now uh, in this function there are so many uh, young doctors who are about to write the exams yeah. they are preparing for it uh, by this time what do you want to say them how to prepare how to succeed in this exam in the near future this exam is to focus have a have a you know have a very like uh, you can say, uh, arjun you have a you know you have a plan you know that okay this is my target It has fixed so don't go here and there so just fixed okay that this is is the plan this is how i have to go about it and start with the basics and don't jump to the mcqs maximum students who are preparing for the exam they waste their time in doing MCQs. They buy books in the market and start doing MCQs. But believe me, reputation is not there. So there's, there's a likely chance of getting less than 1% as a repetition. So, better to go with the basics, start with the book, read the theory, and then attempt the MCQs. And go subject by subject. Don't think about all 19 in one go. So, stick to one subject, finish it off, start the second subject, finish it off. Then, like this, they should go on. Okay. So that is the way. Uh, I teach while talking about the teaching in what are the future plans for the post-graduation uh, students or doctors, what are the future plans that you have in hand? Uh, we are planning to uh, start this PG program with the uh, Limbra in future. We are just waiting that how things shape up. Once the students are joining into it, uh, what sort of uh, material course material that uh, you are providing there and the faculty support to the students how it would be okay so we have, a, we have a dedicated team of doctors who are working around the clock to prepare the study material because mm -hmm. exam pattern is evolving every year so based on the current exam pattern we slightly modify the material so we provide the material in the form of books in the form of cds in the form of uh, youtube channels also we have some videos uploaded over there and all the faculties who are teaching with us they are with us for the past now more than seven eight years so one of the most experienced faculty is Dr. Arnika, she's taking anatomy okay. for 14 years, she's teaching with us. For pathology, we have Dr. Aman, for biochemistry, Dr. Priyansh. I myself take microbiology, then for surgery, we have Dr. Vij, for uh, gynecology, we have Dr. Mithilesh with us, and so, like so on. So mm -hmm. all, of these, all of them are very hugely experienced in their field, and most of them, they are also authors of the best-selling books. So these books are a corporate material of AFMG, so along with the

இப்போ டாக்டர் சிவகாம சுந்தரி நம்ம கிட்டே இருக்காங்க இவங்களும் வெளிநாட்டில் போய் மருத்துவம் படிச்சுட்டு எஃப்எம்ஜி எக்ஸாமை சக்ஸஸ்ஃபுல்லாக கிளியர் பண்ணியிருக்காங்க இந்த எக்ஸாம் எப்படி இருந்துச்சு அந்த லிம்ராவோட அசோசியேட் பண்ண அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி எந்த அளவுக்கு சப்போர்ட் சிஸ்டம் இவங்களுக்கு கிடச்சிது அப்படிங்கிறத நம்ம கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் உங்களோட மார்க்ஸ் என்ன ஒன் எயிட்டி ஒன் எயிட்டி இட்ஸ் அ வா ஃபேக்டர்ன்னு சொல்லணும் இந்த மார்க் இவங்க எடுத்திருக்காங்க அப்படின்னும் போது இந்த ஜேர்னி உங்களுக்கு எவ்வளோ தூரம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னு உங்கள்கிட்ட கேட்கலாம் சொல்லுங்க சுந்தரி லிம்ரா லிம்ரா அண்ட் இந்த அசோசியேஷன் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துட்டு கிளியர் த எக்ஸாம்ஸ் ஃபர்ஸ்ட் வெரி யூ டு ஏஎஃப்எம்ஜி அண்ட் லிம்ரா அசோசியேஷன் ஃபர்ஸ்ட் ஐ வாஸ் நாட் பிளானிங் டு ஜாயின் ஹியர் பட் அகேன் த்ரூ ஃப்ரெண்ட்ஸ் ஐ கேம் டு நோ திஸ் இன் சென்னை அண்ட் சென்னையில் படிக்கிறது ஐ வாஸ் ஹாப்பி பிகாஸ் இட் மை ஹோம் டவுன் இஸ் சென்னை ஐ தேங்க் கனி சார் ஃபார் திஸ் அசோசியேஷன் Um, nasa sir and uh, vikas sir and all teachers, all teachers came from delhi and uh, they took class long hours. Mm. so i thank everyone and i'm very proud that i've cleared it by my first attempt. i've just thank finished you. on june 2016 and uh, december i've cleared. it is just because of afmg only. Okay. Um, and uh, all teachers, all uh, doctors were very, very um, sincere in their uh, efforts and we also did. Um, in biochemistry we had um, Doctor um, Pratyanjaka, he is very good in uh, his teaching. Uh, the way of uh, teaching he took it was very interesting. Doctor Vikas sir, bio microbiology, he was also very um, good in his efforts. Um, Aman sir, medicine, pathology, he was also very good. Medicine sir, surgery, obj, everyone were uh, very good in teaching, and uh, it was hard two to three days of. Uh, for each subject we okay. had and we used to study a lot in the Im uh, breaks between two subjects and because படிக்கும்போது நீங்கள் நினைச்சிங்களா நம்ம இந்த சக்சீட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் அட்டம் அண்ட் ஒன் எயிட்டி ஸ்கோர் இதெல்லாம் நீங்கள் ரீச் பண்ணுவீங்கன்னு உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சா இல்லை ஃபர்ஸ்ட் ஐ டென்ட் ஹாவ் தட் கான்ஃபிடன்ஸ் அட் ஐல் கிளியர் இன் ஃபர்ஸ்ட் அட்டெம் பட் ஐ ஹேட் அ பிளான் யூஸ் டு மேக் எவ்ரிடே டைம் டேபிள்ஸ் அண்ட் ஐ யூஸ் டு ஃபாலோ ஐட் அப் அண்ட் எக்ஸாம்க்கு முன்னாடி ஐ ஹேட் அ பேப்பர் இன் விச் ஐ ஐ வாஸ் ரைட்டிங் எந்த ஃபேக்ட்ஸ்லாம் ஐ எம் நாட் ரிமெம்பரிங் அதெல்லாம் ஐ யூஸ் டு ரிவைஸ் பிஃபோர் எக்ஸாம் அண்ட் ஐ வெண்ட்

இப்போ தெரியுதா இது வந்து வெறும் வாயால் சொல்லுகின்ற வார்த்தை இல்லை நேரில் கண்டவர் சொல்லக்கூடிய செல்லக்கூடிய வாக்கு மூலம் என்றே சொல்லலாம் நான் போய் நேரில் பார்த்தேன் அதனால் தைரியமாக நான் சொல்லலாம் பார்க்காமலே சொல்வதற்கும் போய் பார்த்துவிட்டு சொல்லுவதற்கு நிறைய வித்தியாசம் இருக்குது ஆகவே இந்த வீடியோவை பார்த்ததிலிருந்து உங்களுக்கு ஒரு தைரியம் வந்திருக்கும் தன்னம்பிக்கை வந்திருக்கும் ஆகனால் இந்த வீடியோ பார்த்தது உங்களுக்கு பல நூலாக இருந்திருக்கும் வாருங்கள் லிம்ராஸ் மூலமாக பிலிப்பைன்ஸ் செல்லுங்கள் டாக்டர் ஆகுங்கள் திரும்பி சென்னைக்கு வாருங்கள் உங்களுக்கெல்லாம் லிம்ராஸ் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்கள் நம்ம செல்வி எங்கேயோ வெளிநாட்டுக்கு படிக்க அனுப்ப போறியாமே ஆமாம்மா ஃபிலிப்பைன்ஸ் டாக்டருக்கு படிக்க போறா அவங்க பேத்தி அவள தூரம் ஒரு பொம்பளை பிள்ளைய தனியா படிக்க அனுப்புறேங்கிறியே உன்ன கொஞ்சம் கூட பயம் இல்லையா லிம்ரா மூலமா தான் போக போறா ஒரு பயம் கிடையாது தனித்தனி ஹாஸ்டல் வைஃபை ஃபெசிலிட்டி செக்யூரிட்டி கேமரான்னு ரொம்ப பாதுகாப்பா தான் இருக்க போற எல்லாம் சரிதான் ஆனா இவட நாம எப்படி பிரிஞ்சிருக்க போறோம் அதான் ஸ்மார்ட் போன் இருக்குல நேரா பாத்துக்கலாம் நமக்கு பக்கத்துலயே வச்சுக்கணும்னு நினைச்சா அவ வாழ்க்கையில எப்படி முன்னேற முடியும் அங்க சாப்பாடெல்லாம் எப்படி இருக்குமோ லிம்ராவுக்கு சொந்தமான ஹாஸ்டல் மெஸ் இருக்கு தமிழ்நாட்டு சமையல்காரங்க நமக்கு பிடிச்ச சவுத் இந்தியன் ஃபுட் எல்லாம் கிடைக்கும் படிப்பெல்ல நல்லா சொல்லி தருவாங்களா இங்க விட நல்லா இருக்கும் எல்லாமே லேட்டஸ்டா சொல்லி தராங்க முக்கியமா MCA ஸ்கிரீனிங் டெஸ்ட்க்கு சென்னையிலே கோச்சிங் கொடுக்கறாங்க நம்ம செல்வியா நம்மள விட லிம்ரா நல்லா பாத்துக்குவாங்க எல்லாத்தையும் நல்லா விசாரிச்சிட்டல்ல நான் நேர்லயே போய் பார்த்து விசாரிச்ச போது லிம்ரா உடைய தகுதியும் அவங்க அர்ப்பணிப்போட செய்யற சேவையும் புரிஞ்சது என் மக கட்டிக்காரின்னு எனக்கு தெரியாதா